ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டயட் ஃபார் பிரெயின். பிரெயினுக்கு பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்க நீங்கள் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதிகமாக வந்து சாப்பிடாதீங்க. அதிகமாக அப்படின்னா உங்களால் நல்லா இருக்குதேன்றதுக்காக உங்களால் சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டாலும் உங்கள் பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து லோ ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் எடுத்துக்கும்போது பிளட் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகும். ஸோ பிளட் வந்து மூளைக்கு நல்லா சர்க்குலேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் பிரெயின் வந்து இன்னுமே வந்து ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ன்னும்போது நம்மளுக்கு வந்து இப்போ ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கிறது இல்லை. அதனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஆனால் வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் ரொம்ப ஓவர் குக் பண்ணி இல்லை ரொம்ப பாயில் பண்ணி வந்து சாப்பிட்றத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அப்படி நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் ஆகட்டும் மினரல்ஸ் ஆகட்டும் அது எதுவுமே வந்து நம்ம பாடிக்கு அதில் இருக்க அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. அதனால் அது ரொம்ப குக் பண்ணாமல் ரொம்பவும் ராவாக இல்லாமல் நம்ம வந்து அப்படி சாப்பிட்லாம். அடுத்தது ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம அதிகமாக ஃபுட்டில் சேர்த்துக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம பிரெயினுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்படின்னா ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் வந்து நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறனால நம்ம பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு குளுக்கோஸும் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம பிரெயினை வந்து அதை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம பிரெயின் வந்து நம்ம சுகர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நம்ம பிரெயின் சரியாக வந்து வேலை செய்யாது. ஏன்னா ஒரு ட்ரௌசியாக இருக்கும், ஒரு ட்ரௌசி ஃபீலிங் இருக்கும், ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். ஸோ நம்மளால் சரியாக எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் உங்கள் பிளட் சுகர் லெவலை வந்து ரொம்ப கம்மியாகாமல் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டயட் இருக்கன்ற பேரில் ரொம்ப எதுவுமே சாப்பிடாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக வந்து எதுவும் சாப்பிடாமல் ஸோ அப்படிலாம் வந்து இருக்காதிங்க. நீங்கள் வந்து டயட் இந்த மாதிரியான லோ ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட்டு சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்தால் அதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் டயட் தான். சாப்பிடாமல் இருந்தால் தான் டயட்னு கிடையாது. இப்படி நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கனாலும் உங்கள் பிரெயின்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதால் அது வந்து ஆக்டிவாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைடு இந்த பீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ட்ரைட் பீன்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த முளைக்கட்டின பயிறு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கும் போது அதுவும் அதில் வந்து சால்ட் அதிகமாகலாம் சேர்க்காதீங்க. சால்ட் வந்து கம்மியாக கொஞ்சம் கம்மியாகவே வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது உங்களோட பிரெயினில் பிரெயின் வந்து இன்னும் ஆக்டிவாக ஆகும். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இந்த முளைக்கட்டின பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து உங்களுக்கு தேவையான வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே வந்து அதில் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக வந்து டெய்லியும் வந்து சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வால்நட், ஆல்மண்ட், அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரியான நட்ஸ் ஐட்டம்லாம் வந்து நீங்கள் அதிகமாகவே வந்து எடுத்துக்கலாம். பாதாம், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்துக்கும்போது இது பிரெயினுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் சுகர் அண்ட் சால்ட்டை வந்து ஃபுட்டில் ரொம்ப அதிகமாக வந்து சேர்த்துக்க வேணாம். ஸோ கம்மியாகவே வந்து அதை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஹைட்ரஜினேட்டட் வெஜிடபிள் ஆயில். இப்போ இங்கே எங்கேயுமே வந்து இந்த செக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணெய்லாம் வந்து அந்த ஆயில்ஸ்லாம் வந்து கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைச்சாலும் நம்ம வந்து இந்த மாதிரியான ஹைட்ரஜினேட்டட் வெஜிடபிள் ஆயில் தான் வந்து அதுதான் பிராண்டட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலுமே அதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்மளால் ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் அதை யூஸ் பண்ணுறதை வந்து நம்ம ஃபுட்டில் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த செக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடச்சிச்சா அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உண்மையிலேயே அது வந்து பிரெயினுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஹெல்த்துக்கும் வந்து ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்லாம் இருக்குது இல்லையா, இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடியது, லேஸு, குர்குரே, இந்த மாதிரியே இருக்க ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஸோ இதெல்லாம் இந்த ரோட் சைட் ஃபுட்டு இதெல்லாமே வந்து நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். அடுத்தது லோ கலோரி டயட். ஸோ லோ கலோரி இருக்கக்கூடிய லோ கலோரி இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோயா. சோயான்றது வந்து நம்மளோட அதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் வந்து அதில் அதிகமாக இருக்கும். அதே சமயம் வந்து அதில் ஃபேட் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை அதிகமாகவே வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது இந்த சோயா எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அமினோ ஆசிட் வந்து நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம். ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால நம்ம பிரெயின் வந்து இன்னுமே வந்து ஆக்டிவாக வந்து இருக்கும். அந்த ஒரு ட்ரௌசி ஃபீலிங் வந்து நம்மளுக்கு இருக்காது. அடுத்தது டைரி ப்ராடக்ட்ஸ்லேயே ரொம்ப ஒரு பெஸ்ட் அப்படின்னா அது வந்து கர்ட் தான். ஸோ கர்ட் வந்து இன்டஸ்டைன்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்மளோட பிரெயினை வந்து ஆக்டிவாக வைக்கிறதுக்கும் இந்த கர்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி மீட், மீட் வந்து எப்படியும் வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து மீட் செய்வாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை, இருந்தாலும் அதை வந்து ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் ஃபிஷ் வந்து ரொம்பவே
உங்களோட பிரெயினுடைய அந்த பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்குமே வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரோட்டீன் கண்டென்ட் ஹையாக இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸை வந்து நீங்கள் அதிகமாக வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஓட்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஓட்ஸ் சம்மந்தமான ஃபுட் ஐட்டம்ஸ், ஓட் மீல் இல்லை ஓட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் ஓட் மில்க், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்கள் பிரெயினை வந்து இன்னுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்புறம் நர்வஸ் சிஸ்டமுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸே எல்லாமே வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி தான். அந்த மாதிரி கீ, ஸோ இந்த கடையில் கிடைக்கிற அந்த கீ இல்லாமல் இந்த பசும்பால்லேருந்து வந்து நெய் செய்வாங்க. ஸோ அது வந்து நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து கீ வந்து ரொம்பவே இது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வந்து இந்த மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா, நம்ம வந்து ரொம்பவுமே டிப்ரெஸ்டாக இருக்கும்போது நம்மளுடைய பிரெயின் வந்து ஆக்டிவாக வந்து இருக்காது, அதுவுமே அதில் வந்து எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். அப்போது அந்த எனர்ஜியை இம்பேலன்ஸை வந்து எனர்ஜியை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கீ வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கீ வந்து நம்ம சேர்த்துக்கிறனால. ஸோ கீ வந்து நம்ம அதிகமாகவே வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட பிரெயினுடைய பவரையும் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம பிரெயின் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதுலேயும் ஆப்பிள், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ ஆப்பிள்ஸ்க்கு மேலே வந்து இந்த வேக்ஸ் தடவுன மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேக்ஸ் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஆப்பிள் அதை வந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம். இது வந்து உங்கள் பிரெயின் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரூட் அப்படின்னா அது வந்து ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு. அது இல்லாமல் நீங்கள் வந்து குக் பண்ணும்போது இந்த ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் க்ளவுஸ், இதெல்லாமே வந்து அடிக்கடி நம்ம டெய்லி ஃபுட்லேயே வந்து அம்மா வந்து ஆட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா இந்த பசும் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பசும் பால் வந்து நீங்கள் குடிக்கிறது மூலிமா உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி உங்கள் பிரெயினில் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டார்ஸை இதுவுமே வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறனால உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி கார்லிக், பூண்டு இதுவுமே உங்கள் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வைட்டமின் இ இருக்கக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டம்ஸையும் வந்து நீங்கள் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.